கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 14:26-27 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்து நமக்கு பயம் இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்கிறார். கர்த்தரை குறித்து பயம் என்பது தீமையை விட்டு விலகுவது. இந்த பூமியிலே எத்தனையோ விதமான தீமையான காரியங்கள், பொல்லாத காரியங்கள் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் அசுத்தம், எதை எடுத்தாலும் ஆபத்தான காரியங்கள். உலகத்துக்குள்ளே எத்தனையோ விதமான காரியங்கள் உண்டு. நம்முடைய அலுவலக காரியங்களிலே, நம்முடைய வேலை செய்கிற காரியங்களிலே நாம் வெளியில் புறப்பட்டு போகும்போது நம்மை சுற்றி எத்தனையோ ஆபத்து நிறைந்த உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தரை குறித்து பயம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். தீமையான காரியங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக நாம் வாழும்போது கர்த்தரை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய உள்ளத்துக்குள்ளே, என்னுடைய சிந்தனைக்குள்ளே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்கள் இல்லை. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற என்று மகன் மகள் என்று நமக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்குமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். பிசாசு எத்தனை வலையை விரித்தாலும் கர்த்தரை குறித்து நமக்கு பயம் இருக்கும்போது, தீமையான காரியங்களை விட்டு நாம் விலகி வாழும்போது மரண கண்ணிகளுக்கும் நாம் தப்பலாம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் வெறுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது மரண கண்ணிகளுக்கும் நாம் தப்பலாம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறோம், நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த அதிகாலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி காத்திருப்போம். ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டே இருங்கள். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசுக்கு ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பி, எங்களை பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய பாவங்கள், அவங்களுடைய அக்கிரமங்கள், அவங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்க. இந்த நாளிலே உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் குடும்பமாக வந்து நிற்கிறோம். அந்த குடும்பம் இயேசுக்கு ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட வேண்டும். என்னென்ன சூழ்நிலையிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா, நீங்கள் அந்த குடும்பத்துக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க. இந்த அதிகாலை வேளையிலே அப்பா உங்கள் பாதப்படியில் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் நீங்கள் மாற்றி அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். விசேஷமாக அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அவங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, அவங்களுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தீங்களே. உம்முடைய பாதப்படி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு யுகம் போல காணப்படுகிறது என்று யாரோ ஒருவர்
யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும். இந்த நாளிலும் கடன் நிமித்தமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. விசேஷமாக எங்களுடைய பாவங்களை கர்த்தராய் இயேசுக்கு சிரத்தினாலே எங்களுடைய பாவத்தை கழுவுங்க. உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் ஏதோ செய்துவிட்டோம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் ஏதோ செய்துவிட்டோம். நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நாங்கள் கடன் வாங்கிட்டோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை நாங்கள் மறுபடியும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் சித்தத்துக்கு நேராக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த பூமியிலே நீயோ கடன் வாங்காதிருப்பை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் எங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாறட்டும். அந்த வீட்டிலுள்ள எல்லா சூழ்நிலையும் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருந்தாலோ அவங்களுடைய எல்லா குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாது நான் தருவேன் என்று சொன்னீங்க ராஜா. அந்த குடும்பம் அப்பா என்ன சூழ்நிலை ஜெபித்து கொண்டிருந்தாலோ அந்த குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக அப்பா யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கண்களில் கழிக்கம் போடுங்க, எங்களுடைய நாவிலே கழிக்கம் போடுங்க. எங்களை இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். எங்கள் சிந்தனைகள் தேவையில்லாத யோசிக்கிற எல்லா பொல்லாத சிந்தனைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சிறைப்பிடிக்கட்டும். இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்துக்கு நேராக எங்களுடைய சிந்தனை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக எங்கள் தலையிலிருந்து உச்சங்கள் வரைய எல்லா அவைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. விசேஷமாக இந்த நாளிலே இச்சையை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களினால் நிரப்புங்க. ஞான வரங்களினால் நிரப்புங்க. எங்களுடைய இருதய மனக்கண்களை திறங்க, வேதத்தை தியானிக்க துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. ஜப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. மன்றாட்டின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தேசத்துக்காக திறப்பில் நிற்கக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இப்பொழுதும் உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தாலோ அவங்களோட எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்கள் மாற்றி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக இந்த அதிகாலை வேளையிலே யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ அவங்களோட எல்லா வேலைகளும் மறுபடியும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்களோ அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே வேலை வாய்ப்புகளை மறுபடியும் உண்டு பண்ணுங்கள். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக எந்த குடும்பத்தில் கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அந்த குடும்பத்திலே அப்பா மறுபடியும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய எல்லா காரியமும் நீங்கள் மாற்றுங்க ராஜா. அநேக குடும்பத்துக்குள்ளே நிந்தையை சுமந்து கொண்டிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கணி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எத்தனையோ குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா எவ்வன ஜனம் அப்பா அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா கடைசி காலத்தில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு அப்பா அந்த ஜனங்கள் வருவார்கள் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா நாங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல வேண்டும். கடைசி காலத்தில் அப்பா எங்களுக்கு அந்த எவ்வன ஜனம் பிறக்கட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா அந்த பூமிக்குள்ளே பழுகி பெருகுங்கள்னு சொன்னீங்க ராஜா. அப்பா உங்களுடைய வார்த்தை அப்பா நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேறட்டும். விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அந்த குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பாதுகாக்கப்படும் ராஜா. வெளியில் புறப்பட்டு போகிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் அப்பா அந்த பிள்ளைகளோட கூட தங்கிடும் ராஜா. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். விசேஷமாக அப்பா அந்த நாளிலே உம்முடைய ஜீவனுக்குள்ளங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவையிலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய கையின் கிரிகளை ஆசீர்வங்க ராஜா. யாரெல்லாம் வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசேஷமாக யாரெல்லாம் பலவீனத்து மத்தியிலும் ஜெபித்து கொண்டாங்களோ அப்பா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பலவீன கட்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிர்மூலமாட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா நான் தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே தனிமையான நிலைமையா மாறிவிட்டது என்று யாரோ ஒருவர் ஜெபித்து கொண்டுங்க ராஜா. அவங்களுடைய எல்லா தனிமையான சூழ்நிலை எல்லாவற்றையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துடுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா நிறைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன்னு சொன்னீங்களே, இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய சமாதானம் அந்த குடும்பத்துக்குள்ளே பெருகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே பெருகட்டும் அப்பா. விசேஷமாக இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட தங்கியிருக்கட்டும் ராஜா. விசேஷமாக அப்பா ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களினால் நிரப்புங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் முன்னும் பின்னுமாக தேவ தூதர்கள் அப்பா எங்களோட முன்னும் பின்னுமா உலாவி கொண்டிருக்கு ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பின் கரம் தங்கியிருக்கு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பின் கரம் தங்கியிருக்கட்டும். அவங்களோட எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திப்பீராக. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்துவிடுங்க. இந்த நாள் முழுவதும் அவங்களோட எல்லா தேவைகளையும் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய வாகனங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பொறுப்படுத்துவிடுங்க. உம்முடைய பாதப்படுதலை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படுதலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படுதலை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துவிடுங்க. உம்முடைய பாதப்படுதலை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.